பட்டியிலே ஒரே சைவ கடை நலம் உணவகம். சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சமையல். சேலஞ்சாவே சொல்றேன், பட்டியல மாதிரி சைவ மெஸ்ட்டு மட்டும் சைவ மட்டுமே உணவு வச்சுட்டு மெஸ்ட் மட்டும் காசு தெரியலாம். உங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு நான் வந்து கிஃப்டாகவே கொடுத்தேன். உடம்பு இருந்தால் கடை சேர்த்து போயிட்டேன். எனக்கு வேற கடையில் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வயிறில் புண்ணாயிடுச்சு. இந்த மாதிரி அலைச்சி ஆகி 8000 செலவு வந்து அப்புறம் வந்து எங்களை கடை சாப்பாடு பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டு 10 வருஷம் சாப்பிட்ருக்கேன் சார். நான் கத்திரிக்காய் சட்னி தான் நல்லா விருப்பம் கேட்பேங்க. விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும் மக்களுக்கு வரோம். இங்கே தான் வராங்க. காலத்து பாட்டி மாதிரி பாட்டி ஸ்டைலில் பாட்டி தான் இங்கே சமைக்கிறாங்க எல்லாத்துக்கும். தமிழ் ஒவ்வொரு விதமான சட்னி, கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி. இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ஒரு 3 பேர் சாப்பிட்றோம்னா இங்கே வந்து அந்த 3 பேர் சாப்பிட்டு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது. மக்களும் எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களை மென்மேலும் வளர்த்துறாங்க, வாழ்த்துறாங்க. நாங்கள் அதன் மூலமாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டி, உஞ்சை புளியம்பட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஜிஹெச்க்கு ஆப்போசிட்ல நலம் உணவகம். வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அப்புறம் சாப்பிட போக போறோம். நலம் உணவகத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாம உங்களுக்கு சட்னி சாம்பார் வர மிளகாய்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து லிமிட்டா வர்றவங்களுக்கு எல்லாமே காரம் சாரம் வந்து ரொம்பவே லிமிட்டா தான் இருக்கும் சொல்லிருக்காங்க. என்ன எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வராது. எல்லாமே வீட்டு முறை சமையல் பாட்டி தான் சமைக்கிறாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ஸ்பெஷல் சொல்லிருக்காங்க. மெயினா அதை ட்ரை பண்ணும் வாங்க உள்ள போலாம். எங்க அம்மா தான் எல்லாமே, அம்மா சமையல் தான். அம்மாவுடைய சமையல்ல வந்து முழுக்க முழுக்க வந்து கடல் நீர் சமைக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து தவிர்த்துறோம். மக்களுடைய உடல் நலத்தை தான் நாங்கள் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறோம். அவங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரணுங்கிறதுக்காக எளிமையான உணவாக கொடுக்குறோம். ஆரோக்கியத்தில் வந்து நாங்கள் எந்த குறையும் வைக்கிறதில்ல. தூய்மையான முறையில் செய்கிறோம். அதே போல் நாங்கள் வந்து ஒரு அசைவ உணவை வந்து நாங்கள் தவிர்த்துறோம். முழுக்க முழுக்கும் சைவம் தான். ஒரு முட்டையும் கூட எங்கள் கடையில் கிடைக்காது. வரமிளகாயை மட்டும் நாங்கள் பயன்படுத்தி உணவுக்குறோம். அதுவும் குறைவான மிளகாயினுடைய இது தான். எங்கள் கடை எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டா எங்களுக்கு உடலில் வந்து தொந்தரவாயிருது. அதனால் நீங்கள் வந்து விடுமுறை இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் கஸ்டமர் வந்து எங்களை ரொம்ப வேண்டிக்கை கேட்டுக்கிறாங்க. நாங்கள் அதனால் அவங்களுக்கு வந்து சிறப்பான உணவு கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். சுவை எங்களுக்கு ஒரு முக்கிய பொருட்டல்ல, உடல் நலமே எங்களுக்கு முக்கிய பொருட்டு. பார்த்தா தெரியும், சுட சுட வச்சிருக்காங்க, சாஃப்ட்டாகவும் இருக்கு. அந்த கத்திரிக்காய் பஜ்ஜிக்கும் அந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இளம் புளிப்போட அந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு வேற லெவல் இருக்கு. தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு தோசை, நம்ம வீட்டில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இந்த எண்ணெய் எல்லாம் வந்து அளவா அது கல்லெண்ணெய் யூஸ் பண்ண, சிக்கனை கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி தான், சாம்பார் கொடுக்குறாங்க, தேங்காய் சட்னி. இந்த 3 வெரைட்டிஸ் எப்பவுமே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் கடை தான். இங்கே ஒரு ஆம்லெட் கேட்டாங்க கூட கிடைக்காது. வெஜ்ஜை தேடி வர்றவங்க ஒரு கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்தளவு கூட்டம் வரத்து அதிகமாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து பஞ்சமே இல்லை.
காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பொங்கலும் உப்புமா ரெண்டுமே 30 ரூபா, தோசை 15 ரூபா, இட்லி 6 ரூபா, டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. நீங்களும் ஒன்ஸ் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தை தேடி ஒரு அந்த காலத்து பாட்டி கை பக்கத்துல ஒரு மாவு 10 வருஷமா சாப்பிட்டு வீட்டு முறை எப்படி தாங்க வீட்டுல நம்ம அம்மா கையில் எப்படி சாப்பிடுவோம் நம்ம வீட்டுல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அதையில ஒரு 4-5 வருஷமே சாப்பிட்டு இருக்குங்க. ஒரு டேஸ்டா தான் இருக்குதுங்க. உடம்பு இருந்தா கடைசியாக போயிட்டேன். எனக்கு வேற கடையை சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வயிறுல புண்ணாயிடுச்சு. அலர்ஜி ஆகி 8000 செலவு வந்து அப்புறம் வந்து கடை பேசிட்டு அப்புறம் சாப்பிட்டோம். கத்திரிக்காய் சட்னி தான் நல்லா விருப்பம் கேட்பாங்க. விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும் மக்களுக்கு ஓரம் இங்கதான் வராங்க. நெல் வேற கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்குது. கடன் சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. நாளைக்கு கொடுங்க சரின்னு இருக்காங்க. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க சார். பாட்டி மாதிரி பாட்டி ஸ்டைலில் பாட்டி தான் இங்கே சமைக்கிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சேவா ரவை உப்புமா பொங்கல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஐட்டம்லாம் வந்து பாட்டியே அவங்க கைப்பட செய்கிறாங்க. மிக சிறப்பாக இருக்குது. கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கிறேன், இந்த வெளியூரில் போய் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சத்தி எல்லா பக்கம் சாப்பிட்ருக்குறேன். பெரிய பெரிய ஹோட்டலையெல்லாம் சாப்பிட்ருக்குறேன். அதை காட்டிலும் இங்கே சாப்பிட்றது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு விதமான சட்னி, கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் ரசம். இதில் மெயினாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ஐட்டத்தில் வந்து பச்சை மிளகாய் வந்து இவங்க கலந்துக்கிறதுல பாட்டி மாவட்டம் மிக சிறப்பான செய்யுது. அதே போல் பார்த்தீங்கன்னா விலையில் பார்த்தா மற்ற ஹோட்டலை காட்டிலும் இங்கே பார்த்தது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரெண்டு பேர் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ஒரு 3 பேர் சாப்பிட்றோம்னா இங்கே வந்து அந்த 3 பேர் காட்டு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் பாட்டியமாக செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி அழகாக பார்த்து பக்குவமாக பண்ணுறாங்க. காலையில் 5 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 10 மணி வரை குழைக்கிறாங்க. ஆளு வச்சுக்கிறதெல்லாம் அவங்களே சிறப்பான முறையில் நல்ல முறையாக சக்குவமாக பண்ணிட்டுருக்குறாங்க. அதாவது இந்த தஞ்சை புளியம்பட்டியிலேயே இந்த நல உணவகம் மட்டும்தான் சுத்தமான சைவ உணவகம். இதில் சைவ உணவை தவிர்த்து வேறு எந்த ஒரு முட்டை சம்மந்தப்பட்டது கூட இங்கே உணவுகளும் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். புளியம்பட்டியில் இந்த மாதிரி சைவ மெஸ்ஸு மட்டும் சைவ மட்டுமே உணவு வச்சுருக்க மெஸ்ஸு மட்டும் காப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு நான் வந்து கிஃப்டாகவே கொடுக்குறேன். அது வந்து வீட்டு சமையல்படி அருமையாக பண்ணுறாங்க. அத்தி பாய்ச்சல்லாம் காரில் போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே விருப்பப்பட்டு இதை சாப்பிட்டு போகிறாங்க. சரிங்களா? நிச்சயமாக இந்த புளியம்பட்டியில் இது வந்து மிகப்பெரிய ஒரு உணவகமாக உருவெடுக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அரசு மருத்துவமனை இருக்குது, அதுக்கு எதிரில்